சென்னையில் கார் பந்தயத்தை காண ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். இதுவரை மைதானத்திற்குள் அனுமதிக்கப்படாததால் ரசிகர்கள் அதிருப்தியடைந்திருக்கிறார்கள். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற இருக்கிறது. ஆனால் அது தொடங்கும் நேரம் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் FIA அதிகாரிகள் அங்கு ஆய்வு செய்து 10 மற்றும் 19 வளைவுகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று சொன்ன காரணத்தினாலும் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. தற்பொழுதைய நிலவரப்படி நீதிமன்றம் அனுமதி அளிக்கும் பட்சத்தில் மாலை 6 மணிக்கு இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடங்கும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் ரசிகர்களுக்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை. இதன் காரணத்தினால் ரசிகர்கள் அதிருப்தியடைந்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், ரசிகர்கள் என்ன சொல்றாங்க? பொங்குள்ளி, சென்னையில் நடைபெறக்கூடிய அந்த ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் ரேஸ் கார் பந்தயத்தை காண ரசிகர்கள் ஏராளமானோர் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தாலும் கூட இலவசமாக வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற, அதாவது முதல்ல வரக்கூடிய அந்த 500 நபர்களுக்கு இலவசமாக அந்த ஃப்ரீ டிக்கெட் கோடுன்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க விளையாட்டுத்துறை சார்பில். அதில் முதல்ல பதிவு செய்பவர்களுக்கு இலவசமாக அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. தற்போது பெரும்பாலான ரசிகர்களுக்கு பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக கேட்டை, இந்த வாயில் எண்ணெலாம் வந்துட்டு சரியாக இங்கே அந்த வாயில் எண் உள்ளிட்டவைகளை சரியாக வந்து காமிக்காதனால இங்கே பல்வேறு விதமான குழப்பங்கள் இருப்பதாக தான் சொல்லப்படுது. நம்மிடையே ரசிகர்கள் பல வந்து இருக்காங்க, இந்த இலவசமாக காண வந்து ரசிகர்கள் வந்து இருக்காங்க. ஆனால் தற்போது வரைக்கும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படல. அவங்கள்ட்ட கேட்போம், நீங்கள் எதில் புக் பண்ணீங்க? ஆக்சுவலாக அந்த ஃப்ரீ டிக்கெட் கோடில் வந்துட்டு நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்களா? முதல்ல வர 500 பேருக்கு வந்து இலவசம் சொல்லியிருந்தாங்களே, இப்ப நீங்க இங்க வந்து கேட்கும் போது ஆர்கனைசர் தரப்புலயோ இல்ல காவல்துறை தரப்புலயோ என்ன சொல்றாங்க? லிட்டரலா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கே தெரியலன்னு தான் சொல்றாங்க. நாங்க எல்லாம் நியூஸ்ல எல்லாம் பார்த்து நேத்து இன்ஃபர்மேஷன் வந்ததுனால இன்னைக்கு வந்து பாக்கலாம். பிகாஸ் என்னன்னா, இது நமக்கு இங்க நடக்கிறது, இனி யாருக்குமே, இனி எத்தனை ஜெனரேஷனுக்கு அப்புறம் இங்க நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. சோ ஒரு நல்ல சான்ஸ் எல்லாரும் பாக்குறது, தென் ஃப்ரீயா பாக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ட்ரைனிங் வேற போகுது. நம்ம இனி பாரிஸ் அந்த மாதிரிலாம் நடக்கும், நம்ம யாரும் போய் பார்க்க போறது இல்லைல்ல. ஸோ நம்ம ஏரியாவிலேயே நடக்குங்கிறதுனால வந்து பார்க்கலாம்னு பார்த்தோம். இப்போ யார்கிட்ட கேட்டாலுமே தெரியல எங்கே நடக்குது. ஃபர்ஸ்ட் நாங்கள் அங்கே எழிலகம் பக்கத்தில் நின்னோம். அப்போ அவங்க வந்துட்டு இங்கே இல்லை, நீங்கள் வேற இடத்துல போய் பாருங்க அப்படின்னாங்க. தென் பாஸ் புக் பண்ணவங்களுக்குமே இன்னும் ப்ராப்பராக இருந்த டீட்டெயிலுமே கிடைக்கல. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு. எங்கிருந்து வரீங்க? நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வரீங்க? இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு? இப்போ அவர் சொன்ன மாதிரி எந்தெந்த கேட்டுக்கு போய் நீங்கள் பார்த்துட்டு அங்கே அனுமதிக்கலையா? நாங்க கேட் நம்பர் 6 போனோம். நாங்க வந்துடுறது வேளச்சேரியிலேருந்து வரோம். நாங்கள் கேட் நம்பர் 6 அது பக்கத்தில் போனோம். அவங்க சொன்னாங்க, நீங்க இங்கே இல்லை, ஃப்ரீ பாஸ் இன்னைக்கு கிடையாது, கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் ஃப்ரீ பாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் புக் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் எங்களை மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க, எங்க மட்டும் இல்லை, அங்கே நிற்கிறாங்க, கேட் நம்பர்ல பல கேட்ல நிற்கிறாங்க. ஆனால் அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. என்ன பண்ணான்னு தெரியல. அங்கிருந்து அதுக்கு இதுக்காக தான் நாங்களே வந்தது. புகழியில பலர் குழந்தைகளோட இந்த போட்டியை வந்து காணுறதுக்கு ஆர்வமா வந்திருந்தாங்க. நம்ம நிறைய பேசுவோம் சார். எங்க இருந்து வரீங்க நீங்க? நீங்களும் ஃப்ரீ பாஸ் தானா இல்ல நீங்க இது ஆன்லைன்ல புக் பண்ணிருக்கீங்க? ஃப்ரீ பாஸ் தான் வந்திருக்கோம். சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன். பையன் ஆசைப்படுவோம், ரொம்ப ஆசைப்படுவோம், அதுக்காக தான் வந்திருக்கு பாக்கிறதுக்கு. இன்னும் அதுவும் எப்ப ஓபன் பண்றாங்கிறது தெரியல. பொங்கல், நீங்க கேட்டிருக்கீங்க, அதாவது இந்த ஃப்ரீ பாஸ் மட்டும் இல்ல, ஆன்லைன் மூலமா இந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ணவங்களுக்கும் பல்வேறு குழப்பம் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கேயுமே சைன் போர்டு வைக்கல. இந்த கேட் மொத்தம் 6 கேட் வந்து உள்ள போறதுக்கு அனுமதி சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனா எங்கேயுமே இந்த கேட் நம்பர் 1, 2, 3 சொல்லி எங்கேயுமே அந்த சைன் போர்டு வைக்காதனால பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருப்பதாக தான், ஆன்லைன் மூலமா டிக்கெட் எடுத்தவங்களுக்கு, அதாவது ஃப்ரீ பாஸ் இல்லாம ஆன்லைன் மூலமா டிக்கெட் எடுத்தவங்களுக்கு பல்வேறு குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக தான் நம்ம நேரடியா வந்து அவங்க கேட்கும் போது சொல்ல முடிஞ்சது. ஆன்லைன் மூலமா டிக்கெட் எடுத்து அங்கங்க காவல்துறை இருக்காங்க, அவங்களுக்கும் எந்த கேட்ல இவங்களை பப்ளிக் வந்து உள்ள அலோ பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்களுக்கும் தெரியல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தான் தொடர்ச்சியா முன் வச்சிட்டு இருக்காங்க. தற்போது வரை கார் பந்தயம் எப்போது தொடங்கப்படும் என்ற அந்த அறிவிப்பு வந்து வெளியாகல. 5 மணிக்குள்ளாக தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று அந்த குறிப்பிட்ட நிறுவனம் வந்து சொல்லியிருந்தாலும் கூட இன்னும் முறையான அறிவிப்பு வெளியாகாதனால பல்வேறு ரசிகர்கள் பல்வேறு வாயில்களில் வந்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது இங்கே நிலவிட்டு இருக்கு. பொங்கல், 6 மணிக்குள் அந்த வளைவுகள் சரி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்குள் சரி செய்யப்பட்டு அனுமதி வழங்கப்படும் பட்சத்தில் 6 மணிக்கு பந்தயம் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா ஸ்டாலின்? பூங்குழி, பாதுகாப்பு காரணங்களுக்காக, அதாவது பல்வேறு வளைவுகள் வந்து இந்த கார் பந்தயத்தை ஒட்டி, அதாவது இந்த தீவுத்தொடலை சுற்றி 3.5 கிலோமீட்டர்ல தான் இந்த கார் பந்தயம் ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் ரேஸ் வந்து நடக்க போகுது. இதுல 2 இடத்துல குறிப்பா பாதுகாப்பற்ற முறையில் அந்த வளைவுகள் இருப்பதா வந்து FIA வந்து ஏற்கனவே அறிவுறுத்திருப்பதாக நம்மளுடைய இந்த ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டர் ஏற்கனவே வந்து நம்மளுக்கு தகவல் தெரிஞ்சு சொல்லியிருந்தாரு. அந்த அடிப்படையில் அதனை வந்து அந்த பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்தணும், உடனடியாக சரி செய்யணும் அப்படின்றத வந்துட்டு அறிவுறுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னும் சரி செய்யாத காரணத்தினால்தான்
தான் இன்னும் போட்டி தொடங்கப்படலன்றத நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சூழலில் ஏற்கனவே ஃபார்முலா ஃபோர் ரேஸ் நடத்தக்கூடிய அந்த குறிப்பிட்ட நிறுவனம் சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்னும் இந்த போட்டி நடத்துவது தொடர்பான எப்போது தொடங்கப்படும் என்ற அறிவிப்பை வந்து இன்னும் சற்று நேரத்தில் சொல்லுவோம் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. மாலை 5 மணிக்கு முன்னதாக அந்த அறிவிப்பு வெளியாகும். ரசிகர்கள் அவளோடு காத்துட்டு இருப்பதை எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. இருந்த பொழுதிலும் மாலை 5 மணிக்கு முன்னதாக இந்த தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்டு போட்டி தொடங்குவது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவோம் சொல்லியிருந்தாலும் கூட தற்போது வரைக்கும் வெளியிடல. தற்போது மாலை 6 மணிக்கு என்ற அந்த நிலை வந்து மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இது தொடர்பான அந்த வழக்கையும் அந்த வழக்குடைய பின்னணியை வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. எஃப்ஐஏ உடைய சர்டிபிகேட்டை இன்று மதியம் 12 மணிக்குள்ளாக தாக்கல் செய்யணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 4 மணி வரைக்கும் அந்த எஃப்ஐஏ சர்டிபிகேட் தாக்கல் செய்யப்படாத நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படக்கூடிய அந்த அவசர முறையீடு தற்போது விசாரணையில் இருக்கு. உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் தற்போது இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதன் பிறகுதான் போட்டி எப்போது தொடங்கப்படும் என்ற அந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ஸ்டாலின். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.